நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக அமைந்தது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்க்கக்கூடிய பதிவு, தென்மேற்கு வெளி மூலையில் வரக்கூடியவை மற்றும் வரக்கூடாதவை. இந்த பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு நற்சிந்தனை. வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வதற்கு 1000 உறவுகள் தேவையில்லை. நம்மை உண்மையாக நேசிக்கும் ஒரு உறவு இருந்தால் கூட போதும். இன்றைக்கான பதிவுக்குள்ளே போகலாம். தென்மேற்கு மூலையில் வரக்கூடியவை வரக்கூடாதவை. 8 திசைகளில் தென்மேற்கு வந்து மிக மிக முக்கியமான மூலையாகும். தெற்கும் மேற்கும் சந்திக்கும் மூலை தென்மேற்கு மூலைன்னு நம்ம சொல்லுவோம். தென்மேற்கு மூலை பொறுத்த வரைக்கும் நீண்டோ குறுகியோ அல்லது முக்கோணம் போன்ற அமைப்போ இருக்கக்கூடாது. இரண்டாவது, தென்மேற்கு மூலையில் இதெல்லாமே வரக்கூடாத விஷயங்கள். 2, தென்மேற்கு மூலையில் கழிவுநீர் தொட்டி, பள்ளம், கிணறு, போர், டாய்லெட், செப்டி டேங்க், பூஜை அறை இதெல்லாம் வரக்கூடாது. தென்மேற்கு மூலையில் உள்மூளை படிக்கட்டு வரக்கூடாது. அதே போல் தென்மேற்கு மூலையில் ஹை சீலிங் வரக்கூடாது, லிஃப்ட் வரக்கூடாது. ஸோ இது போன்ற விஷயங்கள் எல்லாமே தென்மேற்கு மூலையில் சமையலறை வரக்கூடாது. தென்மேற்கு மூலையில் போர்டிகோ வரக்கூடாது. தென்மேற்கு மூலையில் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பள்ளம், தரைத்தளம் வந்து பள்ளமாக இருக்கக்கூடாது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூலையில் வரக்கூடாத விஷயங்கள். தென்மேற்கு மூலையில் என்னென்ன வரலாம் அப்படின்னா, 1, குடும்பன் தலைவன் தலைவி படுத்து உறங்கக்கூடிய படுக்கை அறை வரலாம். 2, பணப்பெட்டி வைத்துக்கொள்ளலாம். 3, ஓவர் ஹெட் டேங்க் வைத்துக்கொள்ளலாம். 4, வீட்டிற்கு வெளியே கார் பார்க்கிங் வரலாம். 5, தென்மேற்கு மூலையில் வீட்டிற்கு வெளியே படிக்கட்டு வரலாம். 6, தென்மேற்கு மூலையில் ஓவர் ஹெட் டேங்க் வரலாம். 7, பெரிய மரங்கள் வைத்துக்கொள்ளலாம். 8, தென்மேற்கு மூலையில் வீட்டிற்கு உள்ள வந்து பார்த்திங்கன்னா பணப்பெட்டி வைத்துக்கொள்ளலாம். இது போன்ற விஷயங்கள் எல்லாமே தென்மேற்கு மூலையில் வரலாம். அடுத்ததாக, தென்மேற்கு வாஸ்து தவறுகள் இருந்தால் எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உடல் ஆரோக்கியம், குறிப்பாக வந்து ஆண்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் ஏற்படும், கிட்னி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும். 3, கடன் பிரச்சனை. 4, கணவன் மனைவி உறவு பிரச்சனை. 5, இருதய நோய் சம்பந்தப்பட்டது. 6, எலும்பு முறிவு. 7, லிவர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, நீரோ சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும். அதனால் தென்மேற்கு மூலையை வாஸ்து முறைப்படி அமைத்து வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகின்றேன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வளர்க விவசாயம். எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி.